ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுவையான பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு வெடித்த உடனே இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதனு சேர்த்துட்டு இதை எண்ணெயில் லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதோட காரத்திகேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாய் நாலு நாளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஸோ அதனால் உங்கள் காரத்திக்கேற்ப பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துடலாம் நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் இந்த ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக எண்ணெயில் வந்து பரட்டி விடுங்க போதும் இதோட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கிலே நான் வந்து உப்பு தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் இந்த ஆனியன் வதங்கியிருந்தால் போதும் ரொம்பவும் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதோடு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணியாக வைக்கக்கூடாது அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா தண்ணி சூடு பண்ணிடலாம் இப்போ இதோட நம்ம வேக வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இதில்னா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைங்க ஏன்னால் நம்ம இதில் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் உப்புலாம் சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அதில் இருக்கும் ஸோ அதனால் இதில் சேர்த்த உடனே நம்ம கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் இதில் அவ்வளோவா தண்ணி ரொம்பவும் வைக்கல இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மீடியமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பூரியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பூரிக்கு ஏற்ற சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சவுத் இண்டியன் கால்நர் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்